ரெண்டு மூணு நாட்களாக ஒரு ரொம்ப பெரிய மோசமான சில செய்திகளை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. குறிப்பாக மீடியாவை சேர்ந்த, மீடியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த சில ஆங்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இப்போ ஆதன் தமிழ் அது இதுன்னு சொல்லி நிறைய சேனல் இருக்காங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தங்களுடைய அந்த பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தாட் ப்ராசஸில் வந்து நிறைய ஒரு செய்தி வந்து வெளியிட்டாங்க. நம்மளுடைய மதன் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவர் ரொம்ப நாளாக வந்து ஆப்ஸ்கண்ட் ஆகிட்டு ஆளே காணாமல் போயிருந்தாப்புல, திடீர்னு வந்துட்டு ஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து நிறைய பத்திரிகையாளர்களுடைய முகங்கள் வந்து முகத்திரைகள் வந்து கிழிக்கப்படுச்சு அப்படின்னு வந்து பேசப்படுச்சு. ஐயப்பன் ராமசாமி நினைக்கிற அந்த பையன் பேர், அந்த பையன், அது மாதிரி நிறைய பேர் நான் அதில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் இருக்காங்கன்னு வைங்களேன், அதில் யார் யார் பணம் வாங்கினாங்க அப்படின்னு விஷயம் இருக்குது. அதில் வந்து சில பேருடைய தாட் ப்ராசஸ் வந்து என்ன மாதிரியான தாட் ப்ராசஸில் இருக்குது, மக்களை வந்து எவ்வளோ தூரம் சர்வசாதாரணமான ஒரு விஷயங்களை நினச்சிட்டு இருக்காங்க, பெண்களை எவ்வளோ ரொம்ப கிள்ளிக்கிறே நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு புரிய ஆரம்பிச்சது. இதில் எனக்கு என்ன புரியலைன்னா, திராவிட சித்தாந்தம் பேசுகின்ற நிறைய வந்து இது நமக்கு ரொம்ப வெளிப்படையாக தெரியும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பல பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய கேள்விகள்லேயே வந்து நிறைய பேர் வந்து இவங்க இந்த கட்சி சார்ந்து தான் செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு நிறைய தோற்றங்கள் தெரியும். இருந்தாலும் அவங்களுடைய பேர்லாம் வந்து வரல. நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில யூடியூபர்லாம் இருக்கிறாங்க, அவங்க வந்து ப்ரோ திராவிட சித்தாந்தம் பேசுகின்றவங்க இருக்கிறாங்க, அவங்கள பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையான விஷயங்கள் வரல. இது வந்து குறிப்பாக மீடியாவுக்குள்ளே நடக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு போட்டி மாதிரி தான் தெரியுது. மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து எந்த கட்சிக்காக இல்லை எந்த கொள்கைக்காக வேலை செய்கிறாரு அப்படிங்கிற விஷயமே நமக்கு புரிய மாட்டேங்குது. அது எனக்கு இது வரைக்கும் புரியல. முதல்ல வந்து ஒரு திராவிட சித்தாந்தம் எதிர்க்கிறவராக இருக்கிறாரு, இப்போ பார்த்தீங்கன்னா திராவிட சித்தாந்தத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதுலேருந்து ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. இப்போ என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ்க்குள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியவே இல்லை. திடீர்னு மதன் ரவிச்சந்திரன் மேலே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட கேஸ் வந்து வாபஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு செய்திகள் வந்து கேள்விப்பட்டேன். அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கலாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்களே உட்காந்து யோசிங்க. ஏன்னா நம்ம வந்து கருத்து யார் வேணாலும் சொல்லிடலாம், நான் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம், யார் வேணால் சொல்லலாம். ஆனால் அதுக்குள்ளே வந்து உண்மை இருக்கா இல்லையாங்கிற விஷயத்த வந்து நானே கண்டுபிடிச்சி சொல்கிறேன். இப்போ நானே ஒரு என்னோடய தாட் ப்ராசஸ் சொல்கிறேன்னா அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு பயங்கரமான நாலேஜ் இருக்கும், அந்த நாலேஜில் தான் நீங்கள் தொங்கிட்டே இருப்பீங்க. அதான் தமிழ் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக இப்போ இருக்குது அப்படிங்கிறத வந்து தமிழ் மக்கள் எப்போ உணரப்போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. அதாவது நமக்கு எதுவுமே தெரியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல்வாதிகளுடைய அந்த மனநிலை அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி மக்கள் அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். மொத்தமாகவே ஒரு 10 செய்திகள், 10 விதமான செய்திகளை தவிர்த்து குறிப்பாக சொல்லிடணுன்னா ரொம்ப மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு 10 செய்திகள் தான் வந்து எப்போவுமே நியூஸ் பேப்பர்லேருந்து டிவியிலேருந்து எல்லா இடத்துலையும் வரும். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், விதவிதமான செய்திகள் வராது. இந்த கள்ளக்காதில் பிரச்சனை, ஓகேவா, அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் அடிச்சுப்பிட்டான், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமியார் தப்பு பண்ணிட்டான், அவன் தப்பு பண்ணிட்டான், இப்படி ஒரு குறிப்பிட்ட விதமான செய்திகளை தவிர்த்து வேற எந்த செய்திகளுமே தமிழ்நாட்டுக்குள்ளே பெரிய அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா வைரலாக்கப்படுவதே கிடையாது. வைரலாகிறது அப்படிங்கிற விஷயம் இல்லை, பேசவே படுறது கிடையாது. ஒரு அரசியல்வாதி எதுக்காக நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம், மின்சாரத்துறை அமைச்சர் அல்லது வந்து பார்த்திங்கன்னா மது சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் எதுக்காக வந்து கொண்டு வந்திருக்கோம், ஒன்று டாஸ்மாக் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, மின்சாரத்துறையை வளப்படுத்துறதுக்கு நான் விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு. ஆனால் அவங்க அதையாக பேசுகிறாங்க இல்லையே. விளையாட்டுத்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் போட்டால் அந்த விளையாட்டுத்துறைக்கு மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் அந்த அமைச்சர் பேசுகிறாரா என்ன அப்படிங்கிற விஷயத்த என்றைக்காக நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எதையும் பண்ண மாட்டேங்க. ஆனால் வந்து இவன் தப்பு பண்ணுறான், அவன் தப்பு பண்ணுறான்னு எவனோ ஒரு செய்தி போட்டால் அதை நம்ப வேண்டியது. நம்ம மக்களுடைய மனநிலை எப்படி ஆகி போச்சுன்னா, டிவியில் எது இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுறாங்களோ அதுதான் வந்து உண்மையான செய்தின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இது என்ன இடத்துக்கு நோக்கி நகருங்கிறது தெரியல. அதனால தான் வந்து மதன் ரவிச்சந்திரன் வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் சொல்லி போட்டாலும் அதை நம்ம ரசிக்கிறோம். சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி திட்டிக்கிட்டு அவரும் வந்து பணம் வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை செய்தியில் போட்டாலும் நம்ம அதை வந்து பாராட்டுறோம். நம்ம யாரோட செய்தி வந்தாலும் சரி, ஒரு மீம் கண்டென்ட்டுக்கு நம்ம எப்படி வந்து கீழே எமோஜி ரியாக்ட் பண்ணுறோம்ல, ஒரு மீம் கண்டென்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேஸ்புக்கில், அது கீழே வந்து லைக் கொடுக்கும்போது வந்து ஒரு 5-6 எமோஜி இருக்குது இல்லை, அந்த மாதிரி எல்லா செய்திகளுக்குமே நம்ம ஒரு எமோஜி ரியாக்ட் பண்ணுற ஒரு மக்களாக தான் இருக்கிறமே தவிர மற்றபடி புரியவே இல்லை. நம்ம மக்களுடைய மனநிலை எதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குதுங்கிறதே நமக்கு புரியவே இல்லை. உண்மையான செய்திகளை வந்து நுகர்ந்து அதை வந்து ஒரு அற்புதமான ஒரு இடத்தை நோக்கி அரசியலுக்கு நகர்த்தணும்லாம் தெரிய தேவையில்லை. நீங்கள் அரசியலுங்கிற ஒரு வேர்டை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 பேர்கிட்ட பேசும்போது பேசி பாருங்களேன், உங்களுடைய முகம் எப்படி சுருங்கி போகுதுன்னு மட்டும் பாருங்களேன், அப்படி சுருங்கி போயிடும். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட அரசியல் பேசினாலே அப்போது நாட்டுக்குள்ளே வந்து அரசியல் எந்த அளவுக்கு கேவலமான நிலைமையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்போ தெரியுமா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் கிடையாதுங்க, இந்திய மக்களுக்குள்ளே நிறைய இடங்கள்ல என்ன தெரியுமா நடக்குது,
அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாக மாறி போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு வெறும் வந்து ஒரு 3 மாதத்துடைய பிஸ்னஸாக மாறிப்போச்சு. நம்ம யார் அரசியலுக்கு வரல அப்படிங்கிறோம், அதே மாதிரி யார் அரசியலுக்கு வந்து எனக்கு வேணான்னு சொல்லி ஒதுங்குறோமோ அவங்களையே தான் நம்ம திட்டிகிட்டு இருக்கோம். அரசியல்வாதிகளாக உள்ளுக்குள்ளே இருக்காங்களே அவங்கள எவனுமே பேசுறதில்ல, யாருமே பேசுறதில்ல. அரசியல்வாதியாக எம்எல்ஏவாக இருக்கிறவங்க, எம்பியாக இருக்கிறவங்க, கவுன்சிலராக இருக்கிறவங்க, வார்டு மெம்பராக இருக்கிறவங்க, இவங்க யாரையுமே கேள்வி கேட்டு தைரியமாக வெளிப்படையாக பேசுகிற செய்தியாளர்களையும் சரி, அதே மாதிரி மக்களையுமே நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்களை பற்றி கேள்வி கேட்கறதுக்காக தான் இந்த 4வது தூண்ன்னு சொல்லிட்டு வந்து மீடியாக்கள் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதையும் மீறி மீடியாக்கள் அப்படிங்கிறது வந்து பத்திரிகைத்துறை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதை தாண்டி வந்து டிவி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதையும் தாண்டி வந்து யூடியூப் அப்படிங்கிற இடத்தை நோக்கி இப்போ நகர்ந்துருக்குது. இப்போ யூடியூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ப்ரொமோஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஒன்று வாங்கிட்டு தான் சேனல் வந்து நடத்துவாங்க. இப்போ நம்மளே ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறோம்னு வைங்களேன், அந்த சேனலில் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பணம் வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து விளம்பரப்படுத்துவாங்க. அது எதிர்ச்சியாக நடக்கிற விஷயம். ஆனால் ஒரு அஜெண்டா ஓரியன்டாக இப்படி தான் இருக்கணும். ஒரு செய்தியாளன் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்கும் பொதுவானவனாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தன்னுடைய சுய கருத்து, அதே மாதிரி சுய சிந்தனைகள் இருக்குல்ல, இது எல்லாமே இருக்கணும். ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்களுக்கு பொதுவான கருத்தை நோக்கி தான் நகர்த்தணும். அந்த சுய சிந்தனையை கூட சில இடங்களில் ஒதுக்கி வச்சு தான் நம்ம நடத்தணும். நீங்கள் போயிட்டு வந்து இந்த படத்தில் காட்டுவாங்கல்ல, இப்போ இந்த கவன் படத்தில், முதல்வன் படத்தில் பார்க்குற மாதிரிலாம் வந்து நம்ம வந்து எல்லா குஷினுமே கேட்டுற முடியாது. ஒரு அரசியல்வாதி உட்கார வச்சுட்டு எல்லா குஷினுமே கேட்டுற முடியாது. ஆனால் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்குறோம். இப்போது வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை வந்து ஒருத்தன் கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்கள உதாரணத்துக்கு, அந்த முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன? அடுத்து நீங்கள் கல்வித்துறையில் என்ன மாதிரியான மாற்றங்களுக்காக கொண்டு வரதுக்குண்டான வேலையை நீங்கள் செய்ய தயாராக இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 46 வருஷம் வந்து நீங்கள் அரசியல் வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, அந்த அரசியல் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கருணாநிதி அவர்களுடைய அரசியல் இந்த இருக்கு இல்லைங்க அந்த ஆட்சி, இது எல்லாத்துலேயும் விட நீங்கள் என்ன வந்து கல்வித்துறையில் மேம்படுத்த போகிறீங்க, மின்சாரத்துறையில் மேம்படுத்த போகிறீங்க, வணிகத்துறையில் மேம்படுத்த போகிறீங்க, பொதுப்பணித்துறையில் என்ன மேம்படுத்த போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் கேள்வியாக வைக்கணும். முதலமைச்சராக இருக்கட்டும், அரசியல்வாதி யார் நம்மளுடைய அமைச்சர்களாக இருக்கட்டும், அல்லது வந்து எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், இதைத்தான் கேள்வியாக நம்ம கேட்குறோம். நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் வந்து இது மாதிரி வாக்கிங் போயிட்டு இருக்க போது உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பாட்டு என்ன, என்ன பாட்டை வந்து நீங்கள் யோசிப்பீங்க, என்ன பாட்டை வந்து நீங்கள் வந்து ஹம் பண்ணிக்கிட்டு போவீங்க, நீங்கள் முத முதல்ல பார்த்த படம் என்ன, கடைசியாக பார்த்த படம் என்ன, நம்ம உங்களுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அந்த படம் வந்து எப்படி போயிட்டுருக்குது, அந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் வருது, உங்களுடைய மனைவி வந்து எந்த கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, அந்த கோயில் வந்து ஏன் அவங்க வந்து போயிட்டுருக்குறாங்க, கோயிலேருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புளியோதரம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை சாப்பிடுவீங்களா, இப்படியாக கேள்வி கேட்பீங்க. இதுதான் வந்து ஒரு பத்திரிகைத்துறையோட விஷயமா? அதாவது இதுக்குன்னு ஒரு இன்டர்வியூ வச்சுக்கலாம், தப்பு இல்லை, இந்த ஒரு கேள்விகளை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ வச்சுக்கலாம். அதை தவிர்த்து அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையான ஒரு மிகப்பெரிய ஒரு பாலமாக தானே ஊடகத்துறை இருக்கணும். அதுதானே நியாயம், அப்படி தானே அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு அரசியல்வாதிகிட்ட இருந்து அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்கறதில்ல, அதே மாதிரி ஒரு சினிமாக்காரங்கிட்ட இருந்து சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்கறதில்ல. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, சினிமாக்காரங்கிட்ட அரசியலையும் அரசியல்வாதிகிட்ட வந்து சினிமாவையும் கேட்கறது. இது எந்த விதத்தில் வந்து ஒரு நியாயமான விஷயம்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை. நானும் பல நாட்கள் வந்து யோசித்து பார்த்துட்டேன். இப்போது ரஜினி சார் வந்து அரசியலுக்குள்ளே வரேன்னு சொல்லி இருந்த டைமில் அவர்கிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட கேள்வி, சினிமா சம்மந்தப்பட்ட விமர்சனம், அவருடைய பர்சனல் சம்மந்தப்பட்ட விமர்சனத்தை வந்து நோண்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் சினிமா விட்டு ஒதுங்கி, அதாவது அரசியலை விட்டு ஒதுங்கிட்டார். ஒதுங்கிட்டு இப்போ சினிமாவை பண்ணும்போது நீ எல்லாம் எதுக்கு வந்து சினிமா நடிச்சிட்ருக்க, நீ எதுக்கு வந்து அரசியலுக்கு வந்திருக்கணும், நீ அரசியலுக்கு வராமல் எதுக்கு சினிமாவில் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேள்வி கேட்குறது. அவர் ஒதுங்கி போயிட்டார், ஒதுங்கி போய் சினிமாவில் வந்து அவருடைய வேலையை செய்கிறார். அப்போ அவர் சினிமாக்காரன், அவர்கிட்ட போய் நீ அரசியல் கேள்வி கேட்க வேண்டியதில்லை, நீ தான் உட்கார வச்சிருக்கீங்க. இங்கே அரசியல்வாதிகளை வந்து 234 எம்எல்ஏ உட்கார வச்சிருக்கிறோம், அதே மாதிரி வந்து 35க்கும் மேற்பட்ட எம்பிகளை உட்கார வச்சிருக்கிறோம், எல்லாமே தானே இருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறதே கிடையாது. நம்ம கேட்குறது எல்லாமே அரசியல் விட்டு ஒதுங்கி நின்னவங்க, அரசியலில் வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதவங்க, இவங்கள தான் நம்ம கேள்வி கேட்கறது. எனக்கு இது எந்த விதமான லாஜிக்குனே புரியல. இந்த கேள்விகள் கேட்காம இருக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய காரணமே இங்கே இருக்கிற ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் தான். ஊடகத்துறை சார்ந்தவங்க வந்து தெளிவான அழுத்தமான கேள்விகளை அதிகாரத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிருந்து அதுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில்களை சொல்லிட்டு இருந்திருந்தா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே முதலிருந்தே வந்திருக்கும். காமராஜர் அவர்கள் வந்து ஆட்சிக்குள்ளே இருக்கும்போது, இப்போ வந்து நீங்கள் காமராஜர் ஆட்சியில் என்ன சாதனை செஞ்சாருன்னு சொல்லி, காமராஜர் ஆட்சியில் அந்த காலத்தில் காங்கிரஸுக்குள்ளே இருந்த
வேலை செஞ்சுருந்தாங்களே அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், காமராஜருக்கு ஆப்போசிட்டாக யார் இருந்தாங்களோ, அவர் எதிர்த்து யார் வந்து விமர்சனங்களை பண்ணி அரசியல் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட உட்காந்துக்கிட்டு தான் நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, காமராஜர்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு நம்பிக்கிட்டே வந்து இஷ்டத்துக்கு உருட்டுவாங்க. காமராஜர் அவர்கள் வாரத்தில் ஒரு நாளாச்சு ஊடகத்துறை சார்ந்தவர்களை வந்து நேரடியாக வந்து மீட் பண்ணி என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாகவே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறார். அவர் காலத்தில் இருந்த ஊடகத்துறை அப்படிங்கிற விஷயங்கள் வேறு, அதே மாதிரி இப்போ இருக்கிற ஊடகத்துறை சார்ந்தவங்களுடைய தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வேறு. கேஸ் விலை வந்து உயர்ந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த விமர்சனம் ஆக்குறீங்க, பெட்ரோல் விலை வந்து உயர்ந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த விமர்சனம் ஆக்குறீங்க. ரொம்ப நல்ல விஷயம், பெட்ரோல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 2,000 ரூபாய்க்கு 3,000 ரூபாய்க்கு செலவு பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் மாதத்துக்கு 10,000 ரூபா வந்து இல்லைன்னா 4 பேர் சாப்பிட முடியலையே. அப்போ 10,000 ரூபா வரைக்குமே சாப்பாட்டுடைய பொருட்கள்லாம் வந்து விலையேறி இருக்குல்ல. பருப்பு விலைக்காக நீங்கள் என்றைக்கு டிஸ்கஷன் பண்ணியிருக்கீங்க? பருப்பு விலை, காய்கறி விலைக்கெலாம் என்றைக்கு வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கீங்க? காய்கறிகள் வந்து தரமாக இல்லைங்கிற மாதிரி, காய்கறிகள் வந்து கெமிக்கல் மூலமாக விளைவிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படமாக எடுத்துருக்குறாங்க. நிறைய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து டிஸ்கஷன் பண்ணி அதை வந்து ரிசர்ச் பண்ணி தான் வந்திருக்கு. யார் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்க? ஒழுங்கான காய்கறிகள் இங்கே வந்து இங்கே இருக்குதா? அதை பற்றி நம்ம என்றைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? இதெல்லாம் வந்து என் ஊடகத்துறைகள் செய்கிறதில்ல. மதன் ரவிச்சந்திரன் உட்பட நான் கேட்குறேன், இவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற அரசியல் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எப்படி ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற ரெண்டு கட்சிகளை அடிச்சுக்குதோ, அதே மாதிரி ஊடகத்துறைக்குள்ளேயுமே நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு போட்டியும் பொறாமைகளும் அதிகமாக நிறைஞ்சிட்ருக்கு. அதாவது ரவீந்திரன் துரசாமி அவர்கள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப முக்கியமாக பயங்கரமான விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருந்தவர். அவர் வந்து நான் காசு வாங்கினேன் இன்னும் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேட்டிகள் கொடுத்துருக்காரு. ஒருத்தவங்க எனக்கு கொடுக்குறாங்க, அது வந்து எனக்கு நான் வேலிடுன்னு நான் நம்புகிறேன் அதனால் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதாவது இது வந்து பர்சனலாக அவருக்கு வந்து தேடி கொண்டு போய் சில பேர் கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம வந்து கொடுக்காதீங்க அப்படி இப்படிலாம் நம்ம எதுவுமே சொல்லலை. நம்ம சொல்ல விஷயம் என்னென்னா, அந்த பணத்தை வாங்கினது பிறகு அவங்களை எதிர்த்து உங்களால் எப்படி கேள்வி கேட்க முடியும்? நம்ம வந்து ஊடகத்துறையில் இருந்துக்கிட்டு ஊடகத்துறையில் இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை ஒரு வெளிச்சத்தை வந்து மக்கள் கொடுக்குறாங்க. அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி கிடைக்கிற பணத்து மூலமாக ஒருத்தங்களுக்கு வந்து ஆதரவாக நீங்கள் சில கருத்துக்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் பொழுது அப்போ எது உண்மையான கருத்தாக இருக்கும்? அப்போ அது பணத்துக்காக உண்மையாக, அவங்க பணத்துக்காக உண்மையாக இருக்காங்களா இல்லை மக்களுக்காக உண்மையாக இருக்கிறாங்களா இல்லை அந்த பத்திரிகை துறை அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக உண்மையாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லை. இதெல்லாம் யார் கேட்கறது? இதெல்லாம் யார் யோசிக்கிறது? அதுதான் வந்து ஊடகத்துறை சார்ந்த யாரையுமே வந்து யாருமே மதிக்கிறது இல்லை. எல்லாமே வெறும் வந்து ஒரு மீம் கண்டென்ட்டாகவே பார்த்துருக்காங்க, ஒரு கிண்டல் கேலி பொருளாகவே பார்த்துருக்குறாங்க. மீம் கிரியேட்டர் மாதிரி தான் வந்து இங்கே இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் பார்க்குறாங்க. ஏன்னா அவ்வளவு இம்மெச்சூர்டான கண்டென்ட்ஸ். காதல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப புனிதமான விஷயமாக, அற்புதமான விஷயமாக போர்ட்ரேட் பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள் நிறைய இருக்குது. இது வரைக்கும் கேட்டு பாருங்கள், 2000 பிறகு வந்து எத்தனை பேர் வேணால் கேட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச காதல் திரைப்படம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அலைப்பாய்தேன்னு சொல்லுவாங்க. ஏன் அலைப்பாய்தே அப்படிங்கிற திரைப்படம் தான் நிதர்சனத்தை ரொம்ப நெருக்கத்தில் சொல்லிச்சு. காதலிச்சதுக்கு பிறகு, கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு நடக்கின்ற பிரச்சனைகளை அந்த திரைப்படம் தான் முத முதல்ல பேசுச்சு. அதற்கு பிறகு தான் அந்த காதலுக்குள்ளே இவ்வளோ பெயின் இருந்தால் கூட அந்த காதல் வந்து அழகான விஷயம் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து உணர ஆரம்பித்தாங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் அந்த படம் பேசப்படுது. எதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் செய்கின்ற உண்மையான ஒரு விவாதம், அதாவது இந்த சமூகத்தில் சினிமா ரீதியாக இருக்கலாம் இல்லை அரசியல் ரீதியாக இருக்கலாம் இல்லை விவாத ரீதியாக இருக்கலாம், ஒரு உண்மையான அந்த விவாதம் வந்து மக்களால் பல வருடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கவனிக்கப்படும். ஏன் அப்படிப்பட்ட விவாதங்கள் இங்கே இருப்பதே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? வருஷத்தில் 365 நாள் இருக்குது, 365 நாட்களுமே விவாத மேடைகள் நடக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ளேயே 100 சேனலுக்கு மேலே இருக்குது. அந்த 100 சேனலில் வந்து செய்தி சேனல் வந்து ஒரு 20 சேனல் இருக்குதுன்னு வச்சுப்போம். அதாவது கடைக்கோடி இருக்க சேனல் உட்பட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 சேனல் இருக்குது. 20 சேனலுமே டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா விவாதம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20 மணி நேரங்கள் வந்து நீங்கள் விவாதங்கள் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் விவாதங்கள் பண்ணுறீங்க. அந்த விவாதங்களை அன்னைக்கு நாளுக்கு பிறகு அடுத்த நாளே மறந்துடுறாங்க மக்கள். ஏன்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? 1947 காந்தியாக இருக்கட்டும் இல்லை வந்து காந்தியாக இருக்கட்டும் அம்பேத்கராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து எழுதும்போது, பாரதியாராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் எழுதுனாங்கல்ல, அவங்க எழுதின விஷயங்கள் வெறும் பேப்பரில் எழுதப்பட்ட ஒரு சாதாரண செய்தித்தாள். அந்த காலத்தில் வந்து ஒரு பேப்பரை வாங்கிறது கூட கையில் காசு இல்லாமல் மக்கள் பஞ்சத்தில் இருந்த காலத்தில் கூட காந்தி வந்து டெல்லியில் எழுதினார் தான் இங்கே வரைக்கும் அது விவாத பொருளாக மாறும். இங்கே வரைக்கும் மக்களுடைய மனம் வரைக்கும் அது போய் சேர்ந்துச்சு. ஆனால் இங்கே டெய்லி வீட்டுக்குள்ளேயே 1 மணி நேரம் நேரடியாக பார்க்கக்கூடிய அளவிற்கு
பத்திரிகை துறை சார்ந்த செய்திகள் இருக்கும்போது கூட ஏன் அது வந்து மக்களுடைய மனசை தொடர்தில்லைன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் தெரியுமா? எப்படி அரசியல் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்குள்ளேயே வந்து மாட்டிக்கிட்டு தவிக்குதோ, அதே மாதிரி இந்த செய்தி சேனல்களும் இந்த செய்திகளை நடத்துகின்றவங்களும் மக்களுக்கு செய்தியை கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்களும் அரசியல்வாதிகளுக்கு சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. சில சேனல்களுடைய ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த அரசியல்வாதி செய்கின்ற தப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் சொல்லவே முடியாதுல்ல. அப்புறம் எப்படி வந்து இங்கே உண்மையான செய்திகள் வரும்? அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இதை வந்து எப்போ மக்கள் உணர போகிறாங்கன்னு தெரியல. உணர்ந்தாலுமே திருந்த போகிறதாகவும் தெரியல. நான் வந்து ரஜினிகாந்த் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்குள்ளே வரும்போது அவர்கிட்ட வந்து சில கேள்விகள் இருக்கிறாங்க. எதுக்கு உதாரணம் சொல்கிறேன்னா, எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், சினிமாக்காரங்கிட்டே தான் எதிர்பார்ப்போம். ஏன்னா அவங்க தான் வந்து அரசியல்வாதிகளுக்கு அப்புறம் வந்து ரொம்ப அதிகமாக ஃபேமஸாக இருக்குவீங்க அரசியலுக்குள்ளே. முதல்ல அரசியல்வாதிகளுக்கு அரசியல் தான் ரொம்ப முக்கியமான தொழில். அவங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து நேரடியாக வந்து தொடர்பு இருக்கனால அவங்க ஃபேமஸாக இருப்பாங்க. அதற்கு பிறகு ரொம்ப ஈஸியாக எல்லா மக்களையுமே வந்து ஒன்றா தடுத்தக்கூடிய ஒரு சக்தி வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறைக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. வேறு எந்த துறைக்குமே கிடையாது. நீங்கள் எப்படி வேணால் சப்ப கட்டு கட்டலாம். கண்டிப்பாக வேறு எந்த துறையுமே கிடையாது. மருத்துவத்துறையாக இருக்கலாம், இல்லை வந்து இன்ஜினியரிங் துறையாக இருக்கலாம். இன்ஜினியர்லாம் மதிக்கிறதே கிடையாது மக்கள். டாக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வாங்குறவங்க, கொள்ளையடிக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். அரசியல்வாதி வந்து நம்மகிட்ட இருந்து எவ்வளோ காசை கொள்ளடிச்சிட்டு எப்படிலாம் சம்பாரிச்சு எவ்வளோ வீடுகள் கட்டுறாங்க, சம்பளமே இல்லாத கவுன்சிலர்கிட்ட வந்து எத்தனை கோடி ரூபா சொத்து இருக்குது அதை பற்றி நம்ம கண்டுக்கிறதே இல்லை. வெறும் 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குற எம்எல்ஏ கிட்ட வந்து 200 கோடி ரூபா சொத்து வந்தாலும் அதை பற்றி நமக்கு வந்து சூடு சொன்ன கிடையாது. மந்திரிகள் வந்து எத்தனையோ துறைகள் மாற்றினா கூட அந்த மந்திரிகள் மூலமாக அந்த துறைகள் வளர்றதோ இல்லையோ, அந்த மந்திரியுடைய வாழ்க்கையை தான் வளருது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எத்தனை நாளைக்கு பார்த்தாலும் நம்ம திருந்த போகிறது கிடையாது. எத்தனை முறைகள் ஆட்சிகள் மாறினாலும் மக்களுடைய மனநிலை மாறாமல் இங்கே எதுவுமே மாறாது, உண்மையா? அதே மாதிரி எப்படி வந்து மக்களுடைய மனநிலை மாறாமல் இருக்குதோ, அதே மாதிரி இங்கே இருக்கிற செய்தித்துறையுடைய மனநிலையும் மாறாமல் இருக்குது. இங்கே இந்த செய்தி தான் வைரல் ஆகணும். இதை தவிர்த்து வேறு எதையும் நம்ம பேசக்கூடாது. நார்த் இந்தியா அரசியல் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்துடக்கூடாது. நார்த் இந்தியாவில் ஒரு அரசியல் நடக்குது. அந்த அரசியல் வந்து நல்ல அரசியலா கெட்ட அரசியலா, அந்த சித்தாந்தம் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற விஷயத்த மக்களோட மனநிலைக்கு தான் விடணும். அது எனக்கு எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி எல்லா கொள்கையுமே நார்த் இந்தியாவுக்குள்ளே ஏற்றுக்கிட்ட கொள்கைகளை இங்கே கொண்டு வந்து ஏற்றணும் அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பூர்வீக கொள்கை இருக்குது. அது என்னென்னா விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரே ஒரு கொள்கை தான் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழக மக்களுக்குள்ளே இன்னும் மனசுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கிறது. அதனால தான் தமிழ்நாட்டுக்குள்ளே யார் பிழைக்க வந்தாலும் சரி, யார் இங்கே பிழைக்க வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே உறுப்பினராக மாறிட்டு யார் இங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பயுமே தமிழ்நாட்டுக்காரன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை மக்கள் கொடுக்கறதுக்கு சங்கட்டப்பட்டதே கிடையாது. மற்ற ஸ்டேட்டுக்காரன் அப்படி கிடையவே கிடையாதுங்கிறது 100% உண்மை. தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற அந்த பரந்த மனப்பான்மை இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்டுக்குமே அவ்வளவு சுலபமாக இல்லை அப்படிங்கிறது மறுக்கப்பட முடியாத உண்மை. ஆனால் அந்த ஒரே ஒரு விருந்தோம்பல் அப்படிங்கிற அந்த ஒரு குணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம உலகத்திலே ரொம்ப புத்திசாலிங்கன்னு நம்மளே நம்ம நினச்சிட்ருக்கூடாது. நமக்கு தான் எல்லாம் தெரியும் நம்ம நினச்சிட்ருக்கூடாது. நீங்கள் ஐஐடியில் படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை எடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி இருக்குது. சென்னை ஐஐடியில் படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% பேருக்கு மேலே வந்து அதர் ஸ்டேட்டுக்காரங்க தான் படிக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்காரங்களை என்ன பண்ணுறாங்க, தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போ 12th வந்து எக்ஸாம் எழுதுறாங்களா, எக்ஸாம் எழுதுறதுல வந்து தமிழில் வந்து 50,000 மாணவர்கள் வந்து ஆப்சண்ட் இருக்காங்க. இங்கிலீஷ் எக்ஸாமுக்கும் 50,000 மாணவர்கள் வந்து ஆப்சண்ட் இருக்காங்க. எப்படி எப்படி ஆப்சண்ட் ஆனாங்க? ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படிப்பு மேலே வந்து ஒரு பயம் இருந்துச்சு. வருஷத்துக்கு வெறும் 3 நாள் மட்டும் ஸ்கூலுக்கு வந்தாலே போதும் எக்ஸாம் எழுதுறதுக்கு, அதாவது பொதுத் தேர்வு எழுதுறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துடலாம்னு சொல்லி வந்து கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார். சரி, ரைட்டு, நல்ல விஷயம்னு வைங்களேன். ஏன்னா மாணவர்களுக்கு வந்து படிப்பு மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 நாள் மட்டுமே ஸ்கூலுக்கு வரவன் எப்படி படிப்பான் அப்படிங்கிற அந்த பேசிக்கான ஒரு விஷயம் வந்து எனக்கு புரியல. அவருக்கு புரிஞ்சிருக்கலாம், எனக்கு கண்டிப்பாக அது புரியவே இல்லை. எப்படி வந்து நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் என்ன என் வாழ்க்கையில் பண்ணால் அதான் நான் சொல்ல முடியும். அடுத்தவங்க என்ன பண்ணாங்களோ அது நமக்கு தேவையில்லை. நான் ஸ்கூல் படிக்கிற ஒரு நாளைக்கு வந்து லீவ் போட்டுட்டு அடுத்த நாள் போனால் டீச்சர் திட்டுவாங்களே, அவங்ககிட்ட நம்ம திட்டுவாங்கணுமே, பாடம் மிஸ் ஆகி போயிருமே, நம்ம வந்து மார்க் அதிகமாக வாங்க முடியாதே, எவனோ ஒருத்தர் நமக்கு முன்னாடி அசைன்மெண்ட்டு வந்து கொடுத்துட்டு நம்மளோட நல்ல பேர் வாங்கிடுவானோ அப்படிங்கிற பயத்தோடையே ஸ்கூலுக்கு போன ஜென்ரேஷன் வந்து இந்த 90s kid ஜென்ரேஷனோட முடிஞ்சு போச்சு. நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்லாம் அடி வாங்கி தான் படித்தோம். மார்க் கம்மியாக போச்சுன்னா டீச்சர்கள் அடிப்பாங்க அப்படிங்கிற பயத்தோடையே படித்தோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் ஒரு சில மாணவர்கள்லாம் வந்து வீடியோலாம் பார்த்தேன் நான் ரீல்ஸில், வாத்தியாரே திட்டுறாங்க. வாத்தியார் வந்து பேன் நிற்கிறார், என்ன பேசுறதுனே தெரியாமல் நிற்கிறார். என்னுடைய நான் படித்த இந்த 10th 12th படித்த காலத்துலலாம் வாத்தியார்கிட்ட 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினாலே வந்து சரியான அடி விழுவும்.
இப்பெல்லாம் என்னென்ன வார்த்தைகள் பேசுகிறாங்க, எவ்வளோ திமுறாக பேசுகிறாங்க, கள்ள தூக்கி போட்டு அடிச்சிருங்க, குச்சியை போட்டு அடிச்சிருங்க, அதை போட்டுரு இதை போட்டுருன்னு சொல்லி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுகிற அளவிற்கு எப்படி தைரியம் வந்துச்சுங்கிறது எனக்கு இது வரைக்குமே புரியவே இல்லை. மாதா பிதா குரு தெய்வன்றாங்க, தெய்வத்துக்கு முன்னாடி குருன்றாங்க. குருவியே மதிக்காத மாணவர்களை உருவாக்கக்கூடிய அந்த சமூகத்தை தான் நம்ம வச்சுருக்கோமா. நீட் எக்ஸாம் வந்து இப்போ ஆன்லைன் எக்ஸாம் இருந்து எழுதிட்டு இருந்த பசங்களை திடீர்னு கொண்டு வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் எழுத சொல்லும்போது எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை, இருங்க எங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாணவர்களை கேட்குற அளவிற்கு நம்மளுடைய படிப்பு வந்து தரம் தாழ்ந்து போயிடுச்சா? ஒரு சாதாரண எக்ஸாமை பார்த்து பயப்படுற அளவுக்கு நம்முடைய மாணவர்களை கொண்டு வந்தது மிகப்பெரிய தப்பான விஷயம். நான் வந்து படிக்கிற காலத்தில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எழுதி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஜினியரிங் அந்த இதெல்லாம் கட் ஆஃப்லாம் வந்து போட்டது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பார்க்கும்போது ஒரு பயம் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. அதுக்குன்னு வந்து இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் பயம் கிடையாது, இவங்க சொல்லிக்கிற அளவுக்குலாம் இப்போ இருக்க பசங்களுக்கு முதல்ல பயமே கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்குங்க, படிப்பை பார்த்து இப்போ இருக்க பசங்களுக்கு பயமும் கிடையவே கிடையாது. பசங்களுக்கு தேவை பயம் வித்து பக்தி, படிப்பு மேலே பக்தி இருக்கணும். கடவுளை கும்பிடுற அளவிற்கு படிப்பை கும்பிடணும். நீங்கள் அதாவது உண்மையாக சொல்லணும்னா அந்த பெரியாரிஸ்ட்டு பகுத்தறிவாதிகளாக இருக்காங்க, உடனே கடவுள்னு சொன்னால் உடனே அவங்க வந்து தலைமுறையில் உட்காந்து உட்காந்து வைங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நீ பெரியாரை கொண்டாடுறத விட படிப்பை கொண்டாடணும், புரியுதுங்களா? பெரியாரை சொல்லிக் கொடுக்கறத விட, பாரதியாரை சொல்லிக் கொடுக்கறத விட, திருவள்ளுவரை சொல்லிக் கொடுக்கறத விட, எல்லாத்த விடையும் படிப்பு அவங்களுக்கு பயங்கரமாக சொல்லிக் கொடுக்கும். நீ பெரியார் புத்தகத்தை எடுத்து படித்தாதான் பெரியாரை தெரிஞ்சுக்கணும்னு நீ நினச்சின்னா கடைசி வரைக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் எவனுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க மாட்டான். ஏன்னா புத்தகமே எடுத்து படிக்கிறது இல்லை எவனுமே. பாட புத்தகத்தையே படிக்க மாட்டேன்றானுங்க காலேஜ் பசங்க. அவங்களுக்கு கொடுக்கறது வெறும் ஒரு ஆறு சப்ஜெக்ட்டுன்னு ஆறு சப்ஜெக்டை செம் எழுதி பாஸ் ஆக மாட்டேன்றாங்க. அவங்ககிட்ட தூக்கிட்டு வந்து 60 வருஷத்து வரலாறு தூக்கி கொடுத்து நீங்கள் படிக்கின்றீங்க. அவன் ஹிஸ்ட்ரி எக்ஸாமில் ஒரே ஒரு பக்கத்துக்கு பெரியாரை பற்றி எழுதினாலே படிக்க மாட்டேன்றான். இவங்ககிட்ட உட்காந்து நீங்கள் 60 வருஷத்து வரலாறை கொடுத்து நீ தான் பெரியாருக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் உருட்டிட்டு கிடக்கீங்க. இதுதான் இங்கே இருக்க பிரச்சனையே. இங்கே இருக்கிற மீடியாக்கள் பேசுறது எல்லாமே பெரியாரை சம்மந்தப்பட்ட கருத்துக்கள், இல்லைன்னா வந்து வலதுசாரி கருத்து, இடதுசாரி கருத்து, கம்யூனிஸ்ட் கருத்து, மார்க்சிஸ்ட கருத்து, அப்புறமேட்டு என்னென்னமோ சேகுவேரை பற்றி சில கருத்துக்கள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு என்ன பண்ண போறாங்க, இந்த கருத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க? அம்பேத்கர் ரொம்ப முக்கியமாக சொல்றேன், அம்பேத்கர் கருத்துக்கள் இதெல்லாமே. அம்பேத்கர் வந்து ஜாதி குடிமைகளை மீறி வந்து படித்தாரு, வாழ்க்கையில் முன்னேறிட்டாரு, ரைட்டு. அவர் முன்னேறிட்டார்ல, அத்தனை பேர் எவன் வேணா அவனை போட்டு அமுக்குனா பிதுக்குனா எல்லாம் சொல்லிட்டோம்ல, அவ்வளவு அமுக்கல்களும் பிதுக்கல்களும் இருந்து அந்த சூழ்நிலைக்குள்ளிருந்தே அம்பேத்கர் எந்திரிச்சு வந்துட்டார். ஆனால் இப்போ எல்லா வசதிகளும் இருக்குது, உங்களுக்கு பாட புத்தகம் கொடுக்க மாட்டேன்னு எவனும் சொல்ல முடியாது. அப்படி கொடுக்கலினா வெறும் 150 ரூபாய்க்கு நெட்டு போட்டு போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து ஒரே ஒரு PDF டவுன்லோட் பண்ணினீங்கன்னா ஃபோனுக்குள்ளேயே பாட புத்தகம் வந்துடும், உங்களை எவனும் இங்கே தடுக்கிறதுக்குலாம் ஆளே கிடையாது உலகத்தில். இல்லைன்னா நெட் சென்டர் போனீங்கன்னா 10 நிமிஷத்தில் வந்து எடுத்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் படிச்சிடலாம். இதை எத்தனையுமே செஞ்சு முடிக்கிறதுக்கு வெறும் 1.5 மணி நேரம் கூட ஆகாது. ஸோ இந்த வசதிகள் இருந்திருந்தா அம்பேத்கர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். அம்பேத்கர் அவர்களாக இருக்கட்டும், அண்ணா அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வாழ்க்கையில் மேனுவலாக படித்து மேனுவலாக எல்லா விஷயங்களும் தேடி தேடி அறிவிச்சு எடுத்து அது மூலமாக வந்து முன்னேறினவங்க. மெனக்கடல்கள் நிறையப்பட்டு கஷ்டங்கள் உழைப்பு அதெல்லாம் அதிகம் போட்டு தான் அவ்வளோ பெரிய இடத்த வந்து அடைஞ்சாங்க. அந்த மெனக்கடல்களோடு வந்து இங்கே இருக்கிற பத்திரிகை துறை சார்ந்தவங்கள் ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை வந்து இங்கே உருவாக்க முடியும். இது இவ்வளோ தூரம் பேசியாச்சு, இது எல்லாத்தையும் விட ரொம்ப சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்தவர் வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சவர் வந்து பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் MGR அவர்கள். அவங்க ரெண்டு பேர்த்துடைய புகைப்படம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போஸ்டரில் எந்த இடத்துல இருக்குது, அதாவது அண்ணாவோட புகைப்படம் எந்த இடத்துல இருக்குது, MGRோட புகைப்படம் வந்து ADMKயோட போஸ்டரில் வந்து என்ன இடத்துல இருக்குது அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சு பாருங்கள், என்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். கட்சியை ஆரம்பித்தவங்களுக்கே அவ்வளவு தான் வேல்யூனா, அந்த கட்சியை தொடர தொண்டர்களுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கும், அந்த கட்சிக்கு ஓட்டு போடுற மக்களுக்கு அந்த அரசியல்வாதிகளுடைய மனநிலையில் எவ்வளோ வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இதையெல்லாம் என்னைக்காவது ஏதாவது ஒரு பத்திரிகை துறை சார்ந்தவங்க விவாதமாக எடுத்து பேசியிருக்காங்களா? உங்கள் கட்சி தலைவருக்கு கூட ஒழுங்கான போஸ்டர் வந்து ஒரு பெரிய சைஸில் போஸ்டர் கூட போட முடியலையே, ஏன் போடலை அப்படின்னு சொல்லி வந்து ஏதாவது ஒரு பத்திரிகை துறை சார்ந்தவங்க வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்திரிகை துறையாக இருக்கட்டும் அரசியல் துறையாக இருக்கட்டும் அதை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். மற்றபடி உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தால் சரி கமெண்டில் போடுங்க, இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள். எப்போ தமிழ்நாடு மக்கள் வளருவாங்க? கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தா வளருவாங்க.